படிச்சு முடிச்சு 6 மாசம் ஆச்சு. ஒரு வேலைக்கு போகும் காணும், உருப்படுற வழியும் காணும். என் நேரமும் ஃபோனு ஃபோனு ஃபோன் நோண்டிட்டே இருக்க வேண்டியது. மச்சான், ஒரு எமர்ஜென்சிரா, ஒருத்தருக்கு ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு, அர்ஜென்ட்டா பணம் தேவைப்படுது. பேங்க் டீடைல்ஸ்லாம் அனுப்பி விட்டுருக்கேன், உன்னால் முடிஞ்சதை போட்டு வர்றோம். மச்சி, என் கிட்ட இருக்கிற அமௌண்ட் சென்ட் பண்ணிட்டேன், என்னோட கான்டாக்ட்ஸ் எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணிட்டு இருக்கேன், கண்டிப்பா எனக்கு ஹெல்ப் பண்ணுவாங்கண்ணா. இவ்வளோ நேரம் ஆகி ரெண்டு பேர் தான் பணம் அனுப்பியிருக்காங்க. ஒருவேளை ஃபார்வர்ட் மெசேஜ் சொல்லிட்டு எல்லாரும் ஸ்கிப் பண்றாங்களோ? சாம்பார் போட்டா? சாப்பிடும் போதாவது அந்த போனை நோண்டாம இருக்கலாம்ல. மா, கொஞ்சம் அமைதியா இருமா. என்னமோ பண்ணு போ. ஏண்டா வாட்ஸ்அப்ல அப்படின்னா எப்பத்தாலும் ஸ்டேட்டஸ் போட்டு ட்ரெயின் விட்டுருக்க? டேய், என் க்ரஷ் என் கான்டாக்ட்ஸ்ல இருக்காடா, நான் போடுற ஸ்டேட்டஸ் எல்லாம் பாக்குறேன். ஏதாவது ஒரு ஸ்டேட்டஸ்ல ஏதோ ஒண்ணு தோணும்ல, எல்லாம் சைக்காலஜிக்கல் மூவ் மச்சான். ஏய் சொல்றா விக்கி, எனக்கு இன்னும் வேலை கிடைக்கல, மாமா வீட்டில் தான் இருக்கேன். அவங்க கிட்ட கேட்க ஒரு மாதிரி இருக்கு. ஒரு 100 ரூபா போட்டேன். சாரி மச்சான். ஏய் அதெல்லாம் ஒன்றும் இல்லடா, தேங்க்ஸ் மச்சி. டெக்னாலஜி நம்மளை அழிக்க மட்டும் செய்யல, நமக்குள்ள இருக்கிற மனிதனையும் வெளிப்படுறப்போ இந்த மாதிரி நல்ல விஷயமும் நம்மளால பண்ண முடியும்னு என்னால உணர முடியும். நீ அனுப்பின அக்கௌண்ட்டுக்கு 2 அனுப்பிட்டா, மாப்பிள 100 அனுப்பிருக்கேன். ஏய் அமௌண்ட் அனுப்பிட்டா? ஏய் 2 ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிட்ட, செக் பண்ணிக்கோ. ஹலோ. ஆமா சார், கேக்குன்னு நினைச்சேன். யார் இது, ஃப்ரெண்டா ரிலேட்டிவா? ஆக்சுவலி யாருன்னே தெரியாதுடா. மார்னிங் ஆஃபீஸ் போகிறப்போ அடிபட்டு கிடந்தாரு. நான் தான் ஹாஸ்பிட்டலில் அட்மிட் பண்ணிட்டு நம்ம நோன் சர்க்கிளுக்கு மட்டும் ஹெல்ப் கேட்டு மெசேஜ் பண்ணியிருந்தேன். முகம் தெரியாத ஒரு உயிரை காப்பாற்ற இங்கே பல உயிர் உதவி பண்ணிட்டுருக்கு. கொடுக்குறவங்களுக்கு பேர் ஈவோன்னு சொல்லுவாங்க. அப்படி எந்த எதிர்பார்ப்புமே இல்லாத கொடுத்த இந்த ஈவன்களை பார்க்கும்போது எனக்கு ஒன்று மட்டும் தோணுது, இறைவன் ஒன்றே, அது நமக்குள்ள இருக்கிற மனிதநேயம்.